ஆமாம், இப்போ திருநெல்வேலி ஸ்டைலில் வத்த குழம்பு, அது கல்யாண வீட்டு வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் நிறைய விட்டுருக்கோம், கடுகு போட்டிருக்கோம், கடுகு நல்லாவே பொரியட்டும். அதுக்கு முன்னாடி இங்கே சுண்ட வத்தல் இவ்வளோ காணா எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து வடகம், வெங்காய வடகம் வறுத்து வச்சுருக்கோம். இதை தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடணும், இதை பொடி பண்ணிட்டு வந்துடணும். இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ணின சுண்ட வத்தலும் மிளகு தக்காளி வத்தல் அதையும் போட்டுக்கிறோம். அதோடு சேர்த்து கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் கை நிறைய பூண்டு போட்டு வதக்கிடுது, நல்லா இந்த அளவுக்கு செவந்துக்கணும். சாம்பார் பொடி போட்டு நல்லா அதையும் வதக்குவோம். சிம்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணுங்க. இந்த அளவுக்கு வதங்கின உடனே அரைச்சி வச்ச வெங்காய வடகம் நல்லா தண்ணி விட்டு அரைக்கணும், அதையும் நல்லா வத. இப்போ கரைச்சி வச்ச புளி கரைசலை விட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. நல்லா கொதிச்சு அப்படி எல்லாமே வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இந்த வறுத்து வச்சு பொடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா சுண்ட வத்தல், அதையும் போட்டு கொஞ்சமாக பச்சை நல்லெண்ணையும் ஊற்றி விட்டேன். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை சாதம், சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கவே எதுவும் வேணாங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.